Hi students, welcome to Beny Maths. In this video, I am going to teach example 5.6 from 10th Samacheer Maths chapter coordinate geometry. Find the area of the quadrilateral formed by the points 8,6, 5,11, -5,12 and -4,3. Okay, so 4 points kuduthirukanga, vertices kuduthittu enna kandupidikanum, find the area of a quadrilateral. Okay, so already nama area of a triangle pannom, adukku enna pannom, first diagram potom illaya. So diagram pottu graph la vandha adha plot panni and the points vandha anti clockwise direction la nama eduthadhaan என்ன வரும், ஏரியா வந்து பாசிட்டிவ்ல வரும் இல்லைனா நெகட்டிவ்ல வரும். ஏரியா வந்து வில் நெவர் பி நெகட்டிவ், அப்படிதான் எப்பவுமே அது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிவன் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டு அதில் பிளாட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் ஏரியா ஆஃப் அ ட்ரையங் குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, நவ் என்ன எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் யூனிட் எப்படி எடுத்துக்கேன், 2 எடுத்துக்கேன், 2 4 6 8, இங்கேயும் 2 4 6 6, மைனஸ்லேயே என்ன வருது 2 4 6 8 எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிவன் பாயிண்ட்ஸை நம்ம இதில் பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 8,6. ஸோ 8 எக்ஸு, எக்ஸில் 8 இருக்குது, ஒய்யில் 6 வருது. ஓகே, ஸோ 8 6 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இதை வந்து பிளாட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது 8,6. நெக்ஸ்ட்டு 5,11, எக்ஸில் 5 அப்படின்னா அந்த 4 சிக்ஸ்க்கும் இன்பிட்வீனில் வரும் 5. ஸோ இங்கேருந்து 11 வரணும். ஓகே, 11 10 12 இன்பிட்வீனில் வரும். ஸோ இதில் வருது பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸோ இது என்னென்னா 5,11. நெக்ஸ்ட்டு -5,12, எக்ஸில் -5, அப்போ -5 இதில் வரும். ஓகே, ஸோ -5,12, 12 ஒய்யில் 12 வருது. ஸோ இங்கே வரும். ஸோ இது வந்து -5,12. அடுத்து -4,3, எக்ஸில் -4, ஒய்யில் வந்து 3 வரணும். ஸோ 3 2 4 இன்பிட்வீனில் வரும். ஸோ -4,3 அதில் வருது. ஸோ திஸ் இஸ் -4,3. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிவிட்டோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு குவாட்ரிலேட்ரல் கிடைக்கிது இல்லையா. ஸோ இப்போ நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் தான் அந்த பாயிண்ட்ஸை நம்ம எடுக்கணும். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன்னா இது வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன், இது தான் ஆன்டி கிளாக்வைஸ், இந்த டைரெக்ஷனில் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஏன்னு எடுத்தேன்னா இப்படி தான் வரணும். ஓகே, அப்போ இது வந்து பாயிண்ட் பி, இது சி, இது டி. இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் கரெக்டாக எடுத்தால் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக பாசிட்டிவில் வரும். ஓகே, ஸோ இப்போ ஏபிசிடின்னு எடுத்தோம். இப்போ வெர்டிசஸ் எழுதிக்கலாமா, ஏபிசிடி என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பாயிண்ட் ஏ என்ன இருக்குது, -5,12 அப்படிதானே, -5,12. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பி என்ன இருக்குது, பி -4,3. அடுத்து பாயிண்ட் சி 8,6. பாயிண்ட் டி 5,11. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரலோட ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்ட்டு x1 y2. ஓகே, அடுத்து ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1. ஓகே, மைனஸ் நம்ம ஆல்ரெடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 3 வரைக்கும் எழுதணும். x1 y1, x2 y2, x3 y3 தான் நமக்கு பாயிண்ட்ஸ். அப்போ 3 வர வரும், இங்கே 4 வெர்டிசஸ் வரதுனால 4 வரைக்கும் வருது. ஓகே, ஸோ அடுத்து x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் y4. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா எழுதிட்டு இப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இப்படி எழுதணும், x1 y1, அடுத்து என்ன எழுதணும், x2 y2, அடுத்து x3 y3, அடுத்து x4 y4, அடுத்து அகெயின் x1 y1, இவ்வளோ நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகே, எழுதுனா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நமக்கு ஏதாவது இடையில கன்ஃபியூஷன் ஆனாலும் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு x1 y1 நம்ம எதை எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட், -5,12. ஸோ -5
12. Okay, b n eduthirukrom minus 4 comma 3, so minus 4 comma 3. Adutha c n irukku 8 comma 6, 8 6. Okay, adutha 5 comma 11, 5 comma 11, again idu eludanum. Okay, minus 5 comma 12. So the point eppadi side la eludhi vechitinga na ungalku easy a irum. Ipo inda formula la apply pandren. So first half into potachi. First in the 4 terms irukla and the 4 terms ku edha eludanum appadina first in the direction la multiply panni eludhirunga. Okay, so 5 into minus 5 into 3 minus 15. Adutha minus 4 into 6 24 minus 24. 8 into 11 plus 88. 5 12s are 60. Okay, இது இவ்வளவு போட்டுட்டு அடுத்து இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அடுத்த 4 டேர்ம்ஸ் எப்படி எழுதணும்னா இந்த டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, சோ என்ன வரும் ஃபர்ஸ்ட் 12 இன்டு மைனஸ் 4, அப்ப மைனஸ் 48. 3 8s ஆர் அப்ப பிளஸ் 24. சோ அடுத்து 6 5s ஆ 30. மைனஸ் 5 இன்டு 11 மைனஸ் 55. ஓகே, ஸோ எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டோம். இப்போ ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சேம் சைனை ஆட் பண்ணுறேன். 88 ப்ளஸ் 60 148 வருது இல்லையா. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா சேம் சைன் இருக்கிறனால அதே சைனை போட்டுட்டு ரெண்டே ஆட் பண்ணணும். 39 வருது. மைனஸ் 39 ப்ளஸ் இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வருது? 148. ஓகே, அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இங்கே ஆட் பண்ணுறோம். சேம் சைன் இதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் சைன். 24 ப்ளஸ் 30 இருக்குது, அப்போ 54. அடுத்து சேம் சைன் மைனஸ் சைன், அப்போ மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 103 வருது. ஓகே, 103. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? ஹாஃப் இன்ட்டு, ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம். கிரேட்டர் சைன் நம்பர் சைன் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ என்ன வரும் நமக்கு? 109 வந்துடும். ஓகே, மைனஸ் இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறனால எப்படி எழுதணும்? கிரேட்டர் நம்பர் சைனை போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 49 வருது, ரெண்டே சப்ராக்ட் பண்ணால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஃப் இன்ட்டு 109 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் 49. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு இது ரெண்டே ஆட் பண்ணால் 158 வருது. ஓகே, ஸோ இப்போ 2 கேன்சல் பண்ணலாமா? 1 இங்கே என்ன வந்துடும்? 79 வரும். ஸோ ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் என்ன வருது? 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம் ஃபைனலாக. ஸோ ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் என்ன வருது? 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே.